ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஓட்ரு ஐடியுடைய நியூ அப்டேட்டை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட்டு லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இப்போ தான் சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓட்ரு ஐடியில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நியூவாக ஒரு அப்டேட் வந்து விட்டுருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, உங்களுடைய ஓட்ரு ஐடி மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த மிஸ் ஆன ஓட்ருடைய எபிக் நம்பர், அதாவது ஓட்ரு ஐடி நம்பரை எப்படி நம்ம ஆன்லைன் மூலமாக கண்டுபிடிக்கிறது அப்படின்றதையும் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் நியூ ஓட்ரு ஐடி வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க, ஆனால் இது வரைக்குமே உங்களுக்கு வந்து ஓட்ரு ஐடி கிடச்சிருக்காது. ஆனால் அந்த ஓட்ரு ஐடி உடைய எபிக் நம்பர், அதாவது எபிக் நம்பர் அண்ட் ரெஃபரன்ஸ் நம்பரை எப்படி நம்ம ஆன்லைன் மூலமாக கண்டுபிடிக்கிறது அப்படின்றதையும் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட்டு லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ இதுக்கான வெப்பேஜ் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம இதில் பார்க்குறோம். ஸோ இது ஏற்கனவே பழைய வெப்சைட்டாக இருந்தது, இப்போ வந்து நியூவாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா பழைய வெப்சைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் அந்த வெப்சைட். ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் நீங்கள் NSVPL போர்ட்டல் அப்படின்னு போட்டாலே இந்த பேஜ் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் டேரெக்டாக இந்த லிங்கை வந்து நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூ வெப்சைட்டுக்கு உங்களை வந்து கொண்டு போய்டும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா voter.eci.gov.in அப்படின்ற வெப்சைட். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூவாக பார்த்திங்க அப்படின்னா சர்ச் எலக்ட்ரோல் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஆப்ஷனை கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்க பார்த்திங்க அப்படின்னா, ஸோ அதில் என்னென்ன அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே இந்த ஆப்ஷன்ஸ் இருக்காது, ஆனால் இப்போ புதுசாக இந்த ஆப்ஷன்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஓட்ரு ஐடி பார்த்திங்கன்னா மூணு வழியாக நீங்கள் வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்று, உங்களுடைய எபிக் நம்பர் தெரியல அப்படின்ற பட்சத்தில் சர்ச் பை டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் மூலமாக நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு, உங்களுடைய டீட்டெயில்ஸ் எபிக் நம்பர் தெரியும் அப்படின்னா ஸோ சர்ச் எபிக் நம்பர் அப்படின்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா மொபைல் நம்பர் தெரியும் அப்படின்னா மொபைல் நம்பர் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு, உங்களுக்கு எபிக் நம்பரே தெரியல அப்படின்னா பேசிக்காக உங்களுடைய எபிக் நம்பர், அதாவது உங்களுடைய டீட்டெயில்ஸ், ஸோ ஓட்ரு ஐடியில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் எப்படி கொடுத்தீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக இதில் வந்து கொடுத்துக்குவாங்க. ஸோ உங்களுடைய டேட்டு, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய நேமு, அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபாதர் நேம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்தாலே போதும், ஈஸியாக நீங்கள் வந்து உங்களுடைய சர்ச் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸை நீங்கள் எடுத்துக்க முடியும். உங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பார்த்திங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ் வந்து ஓட்ரு ஐடியில் எப்படி இருக்கும், அந்த ஃபஸ்ட்டு வந்து ஓட்ரு ஐடி உங்களுடைய நேம் கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக கேப்சா என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. வெரிஃபை ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சர்ச் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து நோ ரிசல்ட் ஃபவுண்ட் அப்படின்னு வந்தது அப்படின்னா, ஸோ உங்களுடைய நீங்கள் கொடுத்த இதில் டீட்டெயில்ஸில் எதனா மிஸ்டேக்ஸ் இருக்கும். ஸோ நேமும் கரெக்டாக ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் எல்லாத்தையும் டீட்டெயிலாக கொடுத்துட்டு நீங்கள் திருப்பி அகைன் சர்ச் பண்ணுங்கள். உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கீழே ஷோ ஆகும். ஸோ அதிலே உங்களுடைய எபிக் நம்பர் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. அதில் லாஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா வியூ டீட்டெயில்ஸ் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய பார்ட் நம்பர், ஸோ எல்லா நம்பரும் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக் ஆஃபீஸஸுடைய நம்பர்ஸும் மொபைல், அதாவது BLO ஆஃபீஸஸும் உங்களுடைய நம்பர்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதன் மூலமாக உங்களுடைய ஓட்ரு ஐடி ரிலேட்டடான எதனா சந்தேகம் இருக்குது அப்படின்னா ஸோ அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணி கூட நீங்கள் பேசிக்க முடியும். ஸோ உங்களுடைய எபிக் நம்பர் ஈஸியாக இதிலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இது எபிக் நம்பர் உங்களுக்கு அப்டேட் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ உங்களுடைய இ கார்டை வந்து நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த டீட்டெயில்ஸை வச்சு நீங்கள் எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட், எபிக் கார்டு பேஸ் பண்ணி எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். உங்களுடைய டேரெக்டாக உங்களுடைய எபிக் நம்பர், அதாவது உங்களுடைய ஓட்ரு ஐடி நம்பரை ஃபுல் நம்பரையும் நீங்கள் வந்து கரெக்டாக டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்டேட் என்ன அப்படின்றத சர்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கீழே கேப்சா கொடுத்துருப்பாங்க, அந்த கேப்சாவையும் நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ அதையும் உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக வியூ ஆகும். வியூ வெரிஃபை அப்படின்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு சர்ச் அப்படின்ற ஆப்ஷனை மட்டும் கரெக்டாக கொடுத்துக்கலாம். ஸோ கேப்சா வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அப்படி தெரியல அப்படின்னா ரீலோட் அப்படின்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா சர்ச் பை கொடுத்தோம் அப்படின்னாலும் ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே கீழே ஷோ ஆகும். ஸோ அதன் மூலமும் உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். உங்களுடைய எபிக் நம்பரையும் ஈஸியாக இதில் உங்களுடைய பேஸ் பண்ணி, அதாவது உங்களுடைய எபிக் நம்பரை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இதில் டீட்டெயில்ஸ் ஷோ ஆகும். அதேமாதிரி இப்போ வந்து நீங்கள் புதுசாக ஓட்ரு ஐடி அப்ளை பண்ணியிருக்கீங்க, இது வரைக்குமே உங்களுக்கு ஓட்ரு ஐடி நம்பரே தெரியல அப்படின்ற பட்சத்தில் ஸோ உங்களுடைய ஓட்ரு ஐடி நம்பரை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ சர்ச் பை மொபைல் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ புதுசாக ஓட்ரு ஐடி அப்ளை பண்ணுறவங்க கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்டேட் பண்ணாமல் இருக்க மாட்டீங்க. அதனால் அந்த மொபைல் நம்பர், அதாவது ஓட்ரு ஐடியில் என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பரை வந்து நீங்கள் கரெக்டாக இதில் என்ட்ரு பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணால் போதும். ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே அந்த நம்பருக்கு வந்து ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ரிஜிஸ்டர் மொபைலுக்கு ஓடிபி, அந்த ஓடிபி நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபைடு ஓடிபி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் போதும். அந்த நம்பரில் என்ன ஓட்ரு ஐடி வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கோ அந்த ஓட்ரு ஐடி நம்பர் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஷோ ஆகும். ஸோ இப்போ வந்து வெரிஃபை ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணிட்டோம். ஸோ ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா கீழே கேப்சா கொடுத்துருப்பாங்க, அந்த கேப்சாவையும் நம்ம கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபைடு அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க.
ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபைடு அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டோம். இப்போ வந்து சர்ச் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பரை பேஸ் பண்ணி உங்களுடைய மொபைல் நம்பரில் என்ன ஓட்டர் ஐடி ரிஜிஸ்டர் ஆகிருக்கோ அந்த ஓட்டர் ஐடி நம்பர் யாருடைய பேரில் இருக்குது, அவங்களுடைய ஏஜ் என்ன, அவங்களுடைய அப்பா பேர் என்ன, அப்படி ஃபுல் டீட்டெயில்ஸாக இதில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதிலே லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா வியூ டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பார்ட் நம்பர், ஸோ எல்லா நம்பர்ஸும் ரெஃபரன்ஸ் நம்பர், ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த மூணு மெத்தடும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து புதுசாக உங்களுக்கு ஓட்டர் ஐடி நம்பரே தெரியல அப்படின்ற பட்சத்தில் எப்போ சர்ச் பை டீட்டெயில்ஸ் மூலமாகவும் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் புதுசாக ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணியிருக்கீங்க, மொபைல் நம்பரு தெரியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து சர்ச் பை டீட்டெயில்ஸ்லையும் நீங்கள் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸை கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணி அதன் மூலமாகவும் உங்களுடைய எபிக் நம்பர் என்ன அப்படின்றதையும் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே வெப்சைட் வந்து ஸ்லோவாக இருந்தது, ஒர்க் பண்ணாமல் இருந்தது, இப்போ வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ அதனால் இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர்